அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரி ஒன், வெல்கம் டு கொலம்பஸ் சிஸ்டர்ஸ் டயரி. இன்றைக்கி என்ன சேனலில் நீங்கள் பார்க்க போகிறே வந்து இந்த வருஷம் நோம்பு பிறந்தநாள் எங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ நாள் நான் அப்லோட் பண்ணி இந்த ஈத் பிளாக்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேளும். ஸோ எனக்கும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான். என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மாமி வீட்டில் வந்து என்ன பிறநாள் கொண்டாடுறேன். ஸோ என்ன சேனல் நீ இன்றைய தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். வளமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பெருநாள் அப்படின்னாலே வந்து க்ளீனிங்லேருந்து தான் வந்து வேலை ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கும் வந்து நாங்கள் பெருநாளைக்கு முந்தினண்டே வந்து க்ளீனிங் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மைனி வந்து ஒவ்வொரு இடத்த க்ளீன் பண்ணுறேன், நான் வந்து ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நார்மலாக தூசி தட்டி அதுக்கப்புறம் வந்து கூட்டி அதுக்கப்புறம் மொப்பன்றதை விட கழுவினா வந்து இன்னும் க்ளீன் ஆகும் அப்படின்ற ஒரு இதால் வந்து மைனி வந்து ஹால் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கழுவி தந்தேன். ஸோ ஒவ்வொரு வேலையும் வந்து பிரித்து செய்கிறதுனால வந்து பெருசாக ஒரு டயர்டுன்னு விளங்காது. நாங்கள் பகலே வந்து ஊடு க்ளீன் பண்ணுறது எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிச்சன் க்ளீனிங் வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மைனிட மகள் ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சுட்டி வந்து எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இஷா எல்லாம் தொழுந்து நான் ஒரு பக்கம் வந்து இறச்சையும் வேக வச்சுட்டு தான் வந்து கிச்சன் க்ளீனிங்கே செய்ய எடுத்தேன். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்கள் வீட்டில் நான் ஈக்க போல் வந்து நான் கிச்சன் வேலைகள் செய்வேன், தாஜ் வந்து ஊட க்ளீன் பண்ணுற வேலைகள் எல்லாம் செய்கிறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் அப்படி தான் நடந்துச்சு. ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு மைனிட மகள் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கும் வந்து நான் மேலே தூசி தட்டுறதுலேருந்து வந்து வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னமாச்சு கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து அதே மடத்த இதாக வந்து க்ளீன் பண்ணிடலும். ஸோ கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து கவுண்டர் டாப்பையும் வந்து நான் தேய்ச்சி கழுவினோம். ஸோ அதுக்கப்புறம் தண்ணி கீழே கொட்டிச்சு அப்படின்னு சொன்னால் வந்து எங்களுக்கு அந்த கிச்சனே வந்து கழுவியே உற்றேலும். ஸோ தண்ணி போட்டு கழுவினோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் கையோட வந்து கிச்சனே வந்து கழுவியே விட்டுட்டேன். வளமையாக பெருநாள் அப்படின்னாலே வந்து முந்தினண்டு ஸ்வீட் செய்கிறது, அதேமாதிரி வந்து வட்டலாபம் செய்கிறது, அதோடு தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வேலைகளையும் வந்து நான் செஞ்சு கொண்டிருப்போம். நார்மலாகவே இந்த ஈத் ப்ளாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம் அதாவது இந்த பெருநாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து எந்த திங்ஸும் வந்து வாங்கி தரது டைம் ஒன்று கிடைக்கல வீட்டுக்கு வாரத்துக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு லேட்டாகி வந்து எதுவும் ஸ்வீட்டும் செய்யலை அப்படின்றதுனால வந்து அந்த நைட் வந்து நான் எதுவுமே ரெடி பண்ணலை. நெக்ஸ்ட் டே வந்து செஞ்சுக்கொள்ளும் அப்படின்னு இருந்துட்டேன். நான் கிச்சன் க்ளீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான இறச்சி கறியை வந்து ஆக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சு அதாவது க்ளீனிங் வேலை எல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் வந்து மற்ற வேலைகளை வந்து மெதுவாக செய்ய ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ மைனி பார்த்தீங்கன்னு வந்து இடியாப்பம் செய்கிற வேலையை எடுத்தேன். ஸோ நான் வந்து கறி ரெண்டையும் ஆக்குறதுக்கு எடுத்திருந்தேன். பெருநாள் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் மாமியவங்களே வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் வந்து வெள்ளை காட்டியும் சாப்பாட்டுக்கு. ஸோ அது சுட்டி வந்து நான் ஒரு வெரைட்டியில் இல்லை ரெண்டு ஜாய் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து இடியாப்பமும் புட்டும் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ அதுக்கு வந்து கறி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இறச்சி கறியும் அதோட வந்து அதோட மெச்சாகிற மாதிரி வந்து கிழங்கு வந்து பால் கறி ஆக்கிட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் சம்பல் வந்து இடிச்செடுத்திருந்தேன், அதாவது தேங்காய் சம்பல்.
தேங்காய் உடைக்க போல் வந்து தேங்காய் வந்து அப்படியே அந்த செரட்டிலேருந்து வந்து கலண்டு வந்திருந்த சுட்டி வந்து அதை வெட்டி போட்டு வந்து நான் பிளெண்ட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அதில் வந்து பாலையும் வந்து நான் புளிஞ்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களுக்கு உருளைக்கிழங்குக்கு வந்து பால் ஊற்றி எடுத்துடலும். ஸோ அதுக்கு தான் வந்து ரஃபாக வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் பிளெண்ட் பண்ணி எடுத்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான மேக்ஸிமம் வேலைகளை வந்து செஞ்சுட்டு தான் வந்து நான் நைட் தூங்குறதுக்கே போனோம். தொழுந்து முடித்து நானும் மைனியும் வந்து ஏர்லியாகவே வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன சொன்னால் வந்து மாமியோளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வைக்கணும் அப்படின்றதுனால. ஸோ அது போகிறதா வந்து சம்பல் வேலையெல்லாம் செய்ய இருந்துச்சு, அதாவது தேங்காய் சம்பல் எல்லாம் செய்யணும். ஸோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கும் சாப்பாடை வந்து சர்வ் பண்ணிவிட்டு நாங்களும் தின்றுட்டு அதுக்கு புறவு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் மிச்ச நேரம் வந்து பார்த்துக்கொண்டு இருந்தேன். வந்து தாத்தா வந்து என்னை பார்க்க வாரே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பெருநாளண்டு தாத்தாவும் வாரே அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பெருநாள் வந்து உமா இல்லாமல் வந்து ஃபர்ஸ்ட் பெருநாள் கொண்டாடி அடிக்கிறேன். கல்யாணத்துக்கு புறவு வந்து நாங்கள் உம்மா வீட்டில் பெருநாள் கொண்டாடாமல் மாமி வீட்டில் இல்லாட்டி வந்து அவங்களுடைய வீட்டில் வந்து பெருநாள் கொண்டாடுற ஃபீல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சரி டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். ஸோ கல்யாணம் முடித்த கேர்ள்ஸ் எல்லோரும் வந்து இதை வந்து கடந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ எனக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பெருநாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சரி வித்தியாசமாக இருந்துச்சு. உம்மா இல்லை, வாப்பா இல்லை, அதேமாதிரி வந்து ஈக்கிற ஊடு வேறு அப்படின்ற ஒரு ஃபீல். ஸோ ரூபாய் ஹவுகாஷாவை தாத்தாவெல்லாம் கண்டதுக்கு புறவு வந்து எனக்கு அந்த கவலை வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிப்பீங்க ஆஃப்டர் மேரேஜ். ஸோ எனக்கும் வந்து அவ்வளோ கவலையாக இருந்துச்சு. ஸோ ஐ சுட்டி வந்து எனக்கு பெருசாக விளங்காத ரீசன் வந்து தாத்தா வந்துட்டு போனேத்தான். பெருநாளாண்டு பகல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மாமி வீட்டில் தான் வந்து லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தாத்தாவெல்லாம் போனதுக்கு பிறகு வந்து நான் லுஹர் டைம் மாதிரி வந்து மாமி வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டோம். ஸோ லஞ்சுக்கு வந்து என்ன ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு மாசி சம்பல் செஞ்சு அதேமாதிரி வந்து கத்திரிக்காய் பொறிச்சு ஒரு இது மாதிரி செஞ்சுருந்தாங்க மாமி. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மாமி வீட்டில் மாமியோட மகள் டெக்கரேட் பண்ணியிருந்தது. ஸோ பெருநாள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஸ்வீட் டேபிள் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பஸ் பூசா, அது போகிற வந்து ஒரு கேக் வந்து ரெடி பண்ணியிருந்துச்சு, அது போகிற வந்து கேண்டீஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க மாமி. ஸோ அழகாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன் மாமியோட மகள். ஈவினிங் மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த நிலா கூறு அதெல்லாம் வந்து பற்ற வச்சு கொண்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து டீ டைம் அப்படின்றதுனால வந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு வந்து நான் வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ நைட் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க மற்ற மைனியும் வந்து வீட்டுக்கு வந்திருந்தேன். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ முந்தினாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எனக்கு எந்த ஸ்வீட்ஸும் வந்து செய்ய கிடைக்கல, டயர்ட் அப்படின்ற சுட்டி வந்து நான் அப்படியே அந்த வேலையை விட்டுட்டோம். ஸோ நான் மறுநாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கேரமல் புடிங் செஞ்சு வச்சுட்டு தாத்தனை மாமி வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ரெடியாகியிருந்தேன். ஸோ அங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க என்னையை. ஸோ இந்த கேரமல் புடிங்கை செஞ்சு வச்சுட்டு வந்து நான் இன்னும் போக ரெடி ஆகிட்டேன். இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னு சேனல் நீ என்ன தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோ. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாம் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.